செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்தார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலையாகி வெளியே வந்தார். சிறைக்கு வெளியே திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் பட்டாசு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச பெருனர் கிள்ளி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்று சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். நான் உங்கள் ஊடகம் மூலமாக ஊடகவியலாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக மானுட சமுதாயத்திற்கு திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு கருத்தை தொலைநோக்கோடு நான் விதைக்க விழைகிறேன். மாண்புமிகு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த குற்றம் என்ன என்று பார்த்தால், அந்த குற்றத்திற்கு இவ்வளவு ஏறத்தாழ 471 நாட்கள் ஒரு 15-16 மாதங்கள் விசாரணை காவலில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எதிரிகள் கூட சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் நமது தமிழ் மரவர் பொய்யாமொழி புலவர் ஐயன் திருவள்ளுவரனுடைய வரிகளில், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்று வள்ளுவன் சொல்லுகிறார். அது அந்த நோய் என்னவென்றால், 1000 ஆண்டு இனப்பகைவர்கள் குறிப்பாக ஆரியர்கள் திராவிடத்தின் மீதும் தமிழின் மீதும் தொன்று தொட்டு தொடர்ந்து நம் மீது ஆதிக்கம் செலுத்துவது அல்லது மறைமுகமான ஊடுருவலை செய்வது அல்லது அதிகார துஷ்பிரயோகம் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மை அடக்குவது சிதைப்பது பிளப்பது இவை அவர்களுடைய வாடிக்கை. அந்த வகையில் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருந்த பொழுது அவர் மீது எழுப்பப்பட்ட வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தொடுக்கப்பட்டதாக இருந்தாலும், பின்னாளில் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையானது மாத்திரமல்ல, அன்னத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுவித்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு அந்த இருபெரும் கட்சிகளில் கரூர் பகுதியில் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக மிளிர்ந்தவர். அப்படி அவருடைய ஆளுமை அவருடைய அரசியல் பணியை கண்டு வியக்கக்கூடிய அல்லது பொறாமைப்படுகிற சிறுமதியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதாவில் அன்றைய மாநில தலைவராக இருந்த சகோதரர் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலிருந்து நாடு முழுவதும் தெரிந்திருக்கிற அம்மையார் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருவரும் கைகோர்த்து தீட்டப்பட்ட சதி திட்டம்தான் செந்தில் பாலாஜியினுடைய கைது. அப்படி கைது செய்வதற்கு என்ன காரணம், அவர் செய்த குற்றமா அல்லது அவர் மீது வேறு என்ன அவர்களுக்கு காழ்ப்புணர்வு என்றால், அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஊழல் வழக்கு அல்ல, அவருடைய பணி அரசியல் பணியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. குறிப்பாக உளவியல் ரீதியாக தந்தை பெரியார் காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் காலம் வரை காங்கிரஸ் பேர் இயக்கம், அதைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் பக்கம்தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூடுதலாக ஆர்வத்தை காட்டுவார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் உளவியல் ரீதியாகவே இந்து மத கட்டமைப்பில் சாதிய கட்டமைப்பில் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்த ஜாதி என்கிற மனோபாவத்தில் எண்ணத்தில் வாழக்கூடியவர்கள். அப்படி உயர்ந்த ஜாதி என்கிற எண்ணத்தில் மனோபாவத்தில் ஆசைப்படுபவர்கள் சாதிய கட்டமைப்பை விரும்புகிறவர்கள் மத்தியில் திராவிடமும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் விலகிதான் இருப்பார்கள் அல்லது விலக்கி வைக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை தான் அந்த மனச்சூழலை தான் அன்றைக்கு எம்ஜிஆர் பயன்படுத்தி கொண்டார், இன்றைக்கு பாரதிய ஜனதா பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. அதுதான் கோவையிலே அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, கரூர் அல்லது கொங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கிடைத்த வெற்றி, வேறொன்றும் இல்லை. இந்த மனோபாவத்தை, இந்த வர்ணாசர தர்மத்தை, வர்ணாசிரமத்தினுடைய ஆதிக்கத்தை, சனாதான தத்துவத்தை தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ ஒரு விருப்பப்படுகிற மக்கள் நிரம்பி வாழ்கிற அந்த பகுதியில் பாரதிய ஜனதாவை எளிதாக கால் ஊன வைத்து முடியும் என்று எண்ணினார்கள். அப்படி அண்ணாமலையும் மாண்புமிகு அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும்
கொங்கு மண்டலத்திலே பாரதிய ஜனதாவை வேகமாக கொண்டு போய் சேர்த்துவிட முடியும் என்று சொன்னார். அதற்கு அவருடைய அஜெண்டா என்கிற கொள்கை திட்டம் என்னவென்றால், கோவை நகரத்திலே வளர்ந்து வருகிற தொழில் நகரத்திலே பணக்கார மக்கள் பெரும்பகுதி வாழ்கிற இடத்தில் ஆர்எஸ்எஸ் கால் பதித்தது வடவர்கள், மார்வாடிகள், சேட்டுகள், ஜெயின்கள் என்று பெருமளவிலே அங்கே வந்து குடியேறினார்கள். குடியேறியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அப்படி பாதுகாப்பு வருகிற பொழுது நன்றாக நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மார்வாடிகள், சேட்டுகள், ஜெயின்கள் செய்கிற தொழிலுக்கு நிகராக உள்நாடாக இருந்தாலும் ஒன்றிய அளவில் இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுக்கு நிகரான தொடர்பு இருக்கிறது. மார்வாடிகளுக்கும் செயினுக்கும் என்ன உலகளாவிய அளவில் வர்த்தக தொடர்பு இருக்கிறதோ அதே தொடர்பு இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இஸ்லாமியர்கள் மீது ஆர்எஸ்எஸ் பார்ப்பன சக்திகள் செயினும் சேட்டுகளும் இன்றைக்கு வன்மத்தை, குஜராத்திகளும் வன்மத்தை கக்குகிறார்கள். அதற்கு கோவை மண்டலம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனாலே இஸ்லாம் பயங்கரவாதம் என்று கிளப்பிவிட்டு அல்உம்மா போன்ற இயக்கங்களுக்கு தடை செய்து சகோதரர் பாஷா பாய் போன்றவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை, இஸ்லாமியர் இளைஞர்கள் மீது வழக்குகளை தொடர்ந்து அடக்கி கொண்டே இருந்தார்கள். பல வன்மங்கள் வெடித்தது, கொலைகள் நடந்தது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா அங்கு கொஞ்சம் தடைத்தது போல் அவர்களுக்கு எண்ணம் இருந்தது. அப்புறம் தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெறுகிற முகத்தை நோக்கி நகர்ந்தார்கள். அதற்கெல்லாம் தடையாக சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வரையிலும் செந்தில் பாலாஜியின் மீது இவ்வளவு கோபம் வரவில்லை, வன்மம் வரவில்லை, வழக்கை அவர்கள் பெரிதாக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய தந்தை அண்ணன் ஸ்டாலினுடைய கொள்கையை, திட்டத்தை கொங்கு மண்டலத்தில் அழுத்தமாக கொண்டு போய் கடகோடி மக்களுக்கும் சேர்ப்பதனாலும், அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வலு சேர்ப்பதனாலும், இது ஒரு அரசியல் பழிவாங்குகிற சூழ்ச்சிதானே தவிர இது கடந்த காலத்தில் நாங்கள் தொடுத்த வழக்கு என்றோ, அதற்காக இன்றைக்கு அமலாக்கத்துறை அதை பெரிதாக ஆக்கி ஒரு விசாரணை காவல் என்கிற பெயரில் 16 மாதங்கள் சிறையில் வைத்த வரலாறு வெட்கக்கேடான வேதனையான நீதிமன்ற காவலில் இருந்தது சகோதரர் செந்தில் பாலாஜி ஒருவர் தான். கடந்த 95-90 வாக்குகளில் அன்றைக்கு ஆட்டோ சங்கர் வழக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் என்று 9 கொலைகளை குடும்ப உறுப்பினர்களை செயல்படுத்தினார், அவருக்கு கூட 3 மாதம் 6 மாதங்களில் விடுதலை கிடைத்தது. அதே மாதிரி ஆட்டோ சங்கர் அவர்களுக்கும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு. இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், உச்சபட்சமாக கொலை வழக்கு தான் ஒருவருக்கு பெரிய வழக்கு என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிறது, குற்றவியல் சட்டம். ஆனால் இது போன்ற அரசியல் நிகழ்வோ அல்லது பண மோசடியோ அல்லது பன்னாட்டு பரிவர்த்தனை மோசடியோ, ஏன் இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ்ஸில் பார்ப்பன சக்திகளோடு பயணிக்கக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் மட்டுமல்ல, இந்திய இராணுவத்தில் பணியாற்றிய எத்தனை பார்ப்பனர்கள் இந்திய ரகசியத்தை, இராணுவ ரகசியத்தை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் அவர்களெல்லாம் 3 மாதத்தில் விடுதலையாகி பிணைகளில் வெளியே வந்து அதற்கு பிறகு வழக்கு நடத்தி அவர்களுக்கான தண்டனை இன்று வரையிலும் என்ன நடந்தது என்று தெரியாது. இது எத்தனையோ வழக்குகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் விசாரணை காவலில் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களை 16 மாதங்கள் 471 நாட்கள் சிறையில் வைத்து, கொடும் சிறையில், இன்னும் சொல்லப்போனால் மனிதாபிமானம் இல்லாமல் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சைக்கு பிற்பாடும் அவசரமாக சிறையில் அடைத்து இத்தனை மாதங்கள் உருண்டோட வேண்டிய அவசியம் என்ன? பாரதிய ஜனதா என்கிற பாசிச சக்தி, பார்ப்பன சக்தி ஆர்எஸ்எஸ்னுடைய விருப்பத்தை கொங்கு மண்டலத்தில் நிலைநிறுத்திவிட முடியும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவருடைய சிறை அந்த பகுதி மக்களுக்கு, கொங்கு மண்டலத்திற்கு கோபத்தை உருவாக்கி திராவிடத்திற்கு வலு சேர்த்து நடந்து முடிந்த 40 நாடாளுமன்ற தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை உள்பட அடியோடு தொடர்த்தெறியப்பட்டிருக்கிறது. இதற்கு தான் அவர்கள், அதாவது நமது சகோதரர் செந்தில் பாலாஜி சிறை என்கிற அந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிற விலைக்கு பதில் கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதாவோ அல்லது துணை போன அதிமுகவோ, எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சியோ கால் பதிக்க முடியவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த நாட்டு மக்கள், வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவும், அண்ணாமலைக்கும், நிர்மலா சீதாராமனுக்கும், அமித்ஷாவுக்கும், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கொடுத்த பதில்.
அதற்கு பிறகு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீதியரசர்கள் மனிதாபிமானத்தோடு விடுதலை செய்திருக்கிறார்கள். இது செந்தில் பாலாஜிக்கு மாத்திரமல்ல, சகோதரர் ராஜாவுக்கும் அப்படித்தான். ஏன், இன்னும் சொல்ல போனால் தலைவர் மறைகிற வரையிலும் தலைவர் மீது ஏதேதோ ஒரு வழக்குகளை, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது திராவிடத்தின் மீது, சமூக நீதியின் மீது, சனாதான கொள்கையை நிலைநிறுத்துபவர்கள் செய்கிற வன்மம். சமூக நீதி பிடிக்காதவர்கள், திராவிடத்தை பிடிக்காதவர்கள், தமிழ் மொழியை நேசிக்காதவர்கள், தாய்மொழி பற்று இல்லாதவர்கள், மானுட சமுதாயத்தின் மீது மனிதாபிமானம் காட்டாதவர்கள், அன்றையிலிருந்து இன்று வரையிலும் 1000 ஆண்டு காலம் அடக்கப்பட்டு கிடக்கிற, சாதியால் பிரிந்து கிடக்கிற மானுட சமுதாயத்திற்கு உரிமை வேண்டும் என்று விரும்பாத சக்திகள் தான் செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அவருடைய சிறை வாழ்க்கை என்பது ஒரு பெரிய அனுபவம். சிறையில் இருப்பவர்கள் 3 விதங்களாக பிரித்து கொள்ளலாம். சிறையிலே வன்மத்தை கற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள், சிறையிலே பண்பை கற்றுக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள், சிறையிலே அரசியலை கற்றுக்கொள்பவர்கள். அந்த 3வது இடத்திலே அரசியலை கற்றுக்கொண்டு சகோதரர் செந்தில் பாலாஜி முதையை விட, கடந்த கால அனுபவத்தை விட இன்றைக்கு முழுமையான அரசியல் கற்றாளராக, கற்று தேர்ந்தவராக வந்திருப்பார். நான் கூட 2 கொலை வழக்கிலே சிறைச்சாலையில் 18 இருந்திருக்கிறேன், விசாரணை காவலில் சிறைவாசியாக இருந்திருக்கிறேன். இன்னும் கூட ஊடகத்திலே இவ்வளவு நாகரிகம் வந்த பிறகு ஊடகத்தில் விவாதிப்பாளர்கள், விவாத மேடையில் கலந்து கொள்பவர்கள் சிறையில் இருப்பவர்களை பார்த்து கைதி என்று ஆங்கிலேயர்கள் உச்சரித்த அல்லது பார்ப்பனர்கள் உச்சரித்த அந்த வார்த்தையை உங்கள் ஊடகமாக சொல்லிக் கொள்கிறேன், இருவரும் காலங்களில் ஊடகவியாளர்கள், விவாத மேடையில் கலந்து கொள்பவர்கள் கைதி என்கிற வார்த்தையை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆயுள் சிறைவாசி, விசாரணை காவல் சிறைவாசி என்று, சிறைவாசி என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதை போய் செந்தில் பாலாஜி என்கிற கைதி இப்படி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒரு விதமான பார்ப்பன வன்மம், ஒரு விதமான ஆதிக்க வன்மம். எனவே சட்டத்திற்கு முன் எல்லோரும் சமம் என்கிற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு தண்டனை என்பதே இந்த விசாரணை காவலில் அரசியல் பழிவாங்குகிற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா செய்திருக்கிற படுபாதக செயல். இது அண்ணாமலையின் அரசியல் ஆதாயத்திற்காக சகோதரர் செந்தில் பாலாஜி மீது தொடுக்கப்பட்ட போர், தொடுக்கப்பட்ட வன்மம். இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கும் என்று சொன்னார்கள், ஒருபொழுதும் பாதிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்றத்திலும் சரி, கொங்கு மண்டலம் வடக்கை விட தெற்கே மேற்கே என்று பெரிய அளவிலே வெற்றியை நமது கழகத் தலைவர், தமிழக முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் தந்து கொண்டிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பவள விழாவில் தொண்டர்களுக்கு கொடுத்த அறைகூவலுக்கு ஏற்ப 200 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அது கொங்கு மண்டலம் பெரிய அளவிலே சகோதரர் செந்தில் பாலாஜி மூலமாக அள்ளி கொண்டு வந்து வெற்றியை குவிப்பார். எனவே அந்த வகையில் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இன்றைக்கு நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் மீது, திராவிட இயக்கத்தின் மீது, திராவிட தலைமையின் மீது கோபம் கொண்டு பேசுபவர்கள், அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிற சில கட்சிகள், சிலரை நான் உச்சரிப்பதற்கு தகுதியானவர்களாக நான் அவர்களை கருதவில்லை, அல்லது தேர்தல் கட்சியில் புதிதாக துவங்குபவர்கள் பெரியாரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாவை, கலைஞரை, திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையை, திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சியை, திராவிட இயக்கம் இந்த மானுட சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற விடுதலையை, அதனால் தமிழகமும் தமிழக மக்களும் தமிழ்நாடும் அடைந்திருக்கிற உயரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கே இருக்கிற ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி, மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி, நீதிமன்றத்திற்கு வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீதிமன்ற வாயிலே சுட்டுக் கொள்ளுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து இருக்கிறது. நிறைமாத கற்பனையை கற்பனித்தது மாத்திரமல்ல, சிசுவை கிழித்து எடுத்து அந்த குழந்தையின் காலை பிடித்து வாயில் தரையில் ஓங்கி அடித்து சிதறடித்து சாகடித்தது மாத்திரமல்ல, உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு மிகப்பெரிய கொடுமையான மத கலவரத்தை நடத்தி அந்த குற்றவாளிகளை வெளியில் வருகிற பொழுது வெடி வெடித்து இனிப்பு கொடுத்து லட்டு கொடுத்து நேசக்கரம் நீட்டிய கேவலமான செயல் பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் வடக்கே செய்தார்கள். ஏன், உத்தமர் காந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த உத்தமர் காந்தியினுடைய புகைப்படத்தை சுடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். தலைவர் காலத்திலிருந்து இன்றைக்கு இளைய தலைவர் உதயநிதியினுடைய தலைக்கு 1 கோடி என்றும் 50 லட்சம் என்றும் பேரம் பேசுகிற அல்லது அறைகூவல் விடுகிற அந்த கொள்கையை வடக்கே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் சகித்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரர்கள் செந்தில் பாலாஜியினுடைய வரவேற்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தன்னெழுச்சியோடு
வரவேற்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் இதை எதை காட்டுகிறது என்றால் செந்தில் பாலாஜி மீது அவர்களுக்கு கோபம் இல்லை. சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி மீது கோபம் கொண்டவர்கள், விரும்பாதவர்கள் செந்தில் பாலாஜியின் மீது வன்மத்தை திரித்து கொண்டிருக்கிறார். எனவே செந்தில் பாலாஜி முதலை விட உடல்நலம் பெற்று ஆரோக்கியமான அரசியலுக்கு வர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கான அங்கீகாரத்தை கழக தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அது மிக சிறப்பாக அவருடைய அரசியல் பணி அமைய வேண்டும் என உங்கள் ஊடகத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த ஊடகப் பணிக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.